வணக்கம். நம்ம வைரல் ட்ரெண்ட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். ஒரு நடைபாதை கடை ஒன்றில் எதை எடுத்தாலும் 15 ரூபா, எதை எடுத்தாலும் 15 ரூபா அப்படின்னு ஒரு சின்ன பையன் நின்று விற்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் அந்த கடை பக்கமாக வந்தார். எதையுமே வாங்காமல் அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் சுற்றி சுற்றி பார்த்தாரு. ஆனால் எதையுமே வாங்காமல் அந்த பெரியவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து அந்த சின்ன சிறு சிறுவனிடம் கொடுத்துட்டு எதையுமே வாங்காமல் அப்படியே வந்த வழியில் போயிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலை. 10 ரூபாயை கொடுத்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறாரே அந்த பெரியவர், என்னதான் விஷயம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கடைக்காரர் பையன்கிட்ட இதை பற்றி கேட்கலாம், ஏன் அந்த பெரியவர் சுற்றி சுற்றி பார்த்தாரு ஆனால் எதையுமே வாங்கலை, வாங்கலைன்னா கூட அப்படியே போயிருந்திருக்கலாம், ஆனாலும் அவன் கையில் கடைக்கார பையன்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போகிறாரே, என்னதான் சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கடைக்கார பையன்கிட்டையே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார பையன்கிட்ட போய் கேட்குறான் அந்த பையன். உடனே இந்த கடைக்காரன் பையன் சொல்கிறான், அதுவா சின்ன வயசில் நான் வியாபாரம் பண்ணவே வந்துட்டேன். அவர் ஒரு நாள் இப்படி வந்தார், என்னடா சின்ன வயசில் வியாபாரம் பண்ணி வந்துட்டியே, படிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். நான் அதுக்கு பதில் சொன்னேன், படிச்சுக்கிட்டே தான் இதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பெரியவர், அப்படியா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சின்ன தம்பி, இந்தா 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு எதுவுமே வாங்காமல் போயிட்டார். அன்னையிலிருந்து இந்த பக்கம் எப்போ அவர் வந்தாலும் என் கையில் ஒரு 10 ரூபா கொடுப்பாரு, ஆனால் எதுவுமே வாங்காமலேயே போயிடுவார், இதுதான் செய்தி அப்படின்னு அந்த கடைக்கார பையன் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொன்னான். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னா அந்த பையனை கடைக்கார பையனுடைய நண்பன். உடனே அந்த கடைக்கார பையன் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு, என்னத்த நல்ல மனுஷன் அப்படின்னு சலிப்போட சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க அவனுடைய நண்பன், ஏண்டா அப்படி அழுத்துக்கிற அப்படின்னு அவன் கேட்டோன்னே அந்த கடைக்கார பையன் சொன்னா, இப்போ நான் எதை எடுத்தாலும் 15 ரூபான்னு விற்கிறேன், 10 ரூபாயிலேருந்து நான் 5 ரூபா ஏற்றி எந்த பொருளை எடுத்தாலும் 15 ரூபான்னு நான் விற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போவும் அதே 10 ரூபாயை கொடுத்துட்டு போகிறாருப்பாரு அப்படின்னு அந்த கடைக்கார பையன் ரொம்பவே சலிப்போடு சொன்னதை கேட்ட அந்த பையனின் நண்பன் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போனான். சிலருக்கு நாம் என்னதான் உதவி செஞ்சாலும் அது இப்படிதான் பலன் இல்லாமலே போய்விடும். யாருக்கு உதவ வேண்டும் என்பதை யோசித்து ஆராய்ந்து இந்த உதவி அவர்களுக்கு நல்ல விதமாக இருக்குமா அப்படிங்கிறத ஆராய்ந்து உதவி செய்தால் அந்த உதவிக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும்.